மேகாலயாவில் கடந்த 2 வாரங்களாக சுரங்கத்தில் சிக்கியுள்ள 15 பேரை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேகாலயாவில் ஜெயண்டியா மாவட்டத்தில் உள்ள லைட்டின் ஆற்றில் கடந்த 13ஆம் தேதி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள சுரங்கம் ஒன்றிலும் நீர் புகுந்தது. இதில் 5 தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் மேலும் 15 பேர் சுரங்கத்திற்குள்ளிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கின்றனர். சுரங்கம் முழுவதும் தண்ணீர் புகுந்துள்ளதால் நீரை வெளியேற்றும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் நீரை வெளியேற்றும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களை மீட்பதில் தொடர் சிக்கல் நிலவி வருகிறது. இதனிடையே சுரங்க தொழிலாளர்களை காப்பாற்ற பிரதமர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று தமது ட்விட்டர் பக்கத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பதிவு செய்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.